Asmad Gurubhyo Namaha. கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளுடைய பிரபாவங்களும் என்ற தலைப்பில் ஒரு தொடர் உபன்யாசத்தை நிகழ்த்தி வருகிறோம். இதிலே அத்ரி பிருகு அங்கிரஸ் அதற்கு அடுத்ததாக அந்த அங்கிரஸ் வம்சத்தை சேர்ந்த குசரை எடுத்துக்கொள்கிறோம். இந்த குசர் அங்கிரஸ் மகர்ஷிக்கு பிறகு அவருடைய வம்சத்திலே அவதரித்தவர். இந்த பெயரிலே மிக அதிக பொருத்தம் உண்டு. அங்கிரஸ் மகர்ஷி போலவே குசரும் வேதங்களில் மிக பிரசித்தமானவர். பல ரிக்வேத மந்திரங்களை கண்டறிந்து இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அங்கிரஸ் வம்சம் பல சாகைகளாக பிரிந்து விரிந்து கிடந்தது. அந்த கூட்டங்களிலே, அதாவது அந்த கணம்னு சொல்லுவாங்க, கேவல ஆங்கிரஸ் கணம் என்பது ஆறு வகைப்பட்டது. அவற்றிலே ஒரு கணத்துக்கு தலைவர் இந்த குசர். இவருடைய பெயரிலேயே குச கோத்திரம் என்று ஆங்கிரச மாந்தாத்ரு கௌச திரையாஷேகா இப்படி அதனுடைய பிரபலம் பெறுகிறது. குச்சர் என்பது ஒரு மிக விசித்திரமான பெயர். இதற்கு அர்த்தம் சொல்றதுலையும் இந்த பெயருடைய அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றதும் கொஞ்சம் சிரமம்தான். குச்ச என்ற சம்ஸ்கிருத சொல்லானது அதிகம் பழக்கத்தில் உள்ள தாது, அந்த நிந்தனை செய்வது, இழிவு, வெய்யறது என்பதை போன்ற மிக நீச்சமான அர்த்தங்களைத்தான் கொடுக்கிறது. இந்த தாதுவும் இதைத்தான் சொல்லுகிறது. குசர் என்ற பெயரானது இந்த தாதுவை மூலமாக கொண்டே உருவாகியிருக்கிறது. இந்த பெயருக்கு குசர் என்ற பெயருக்கு நீதிப்பவர், வைகின்றவர், இழிவுபடுத்துகிறவர் என்ற ரீதியில் தான் நாம் அர்த்தம் சொல்ல போறோம். வேத பிரசித்தராகி வேதங்களையே கண்டுபிடித்து கொடுத்தவரான அங்கிரசின் வழித்தோன்றலான புனித மகரிஷிகளிலே இன்று வரை மகா உத்தமராக பெயர் பெற்ற இவருக்கு இது பொருந்துமா அப்படின்னு நமக்கு தோன்றது. மிக பழமையான சொற்களுக்கு தற்காலத்தில் உள்ள வழக்கை ஆதாரமாக கொண்டு பொருள் சொல்வது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் வேற வழி இல்லை. அதை இப்படி வச்சுட்டா அர்த்தம் பொருத்தமா இருக்கும். துர்மார்க்கத்திலே செல்லுகிறவர்களை சதா சர்வகாலம் நிந்தித்துக் கொண்டிருப்பதாலே இவருக்கு அவர்களை வயது நல்வழிப்படுத்துவதாலே இவருக்கு குசர், அவர்களை எப்பொழுதும் இழிவுபடுத்துவதாலே இவருக்கு குசர் என்ற பெயர் வந்திருக்க கூடும். ஆனால் அயோக்கியர்கள் எப்போதும் இவரை நிந்தனை செய்து கொண்டே இருந்திருக்கலாம். அல்லது இவர் தமது நீண்ட ஆயுள் காலத்திலே பல சந்தர்ப்பங்களிலே பலராலே நிந்திக்கப்பட்டிருக்கலாம். அல்லது கெட்ட ஒழுக்கம் உள்ளவர்கள் பலரை இவரும் நிந்தித்திருக்கலாம். அதனாலே இந்த குசர் என்ற பெயர் இவருக்கு எப்போதுமே சாஸ்வதமாகிவிட்டது என்று கொள்ளலாம்.
இந்த மகர்ஷியினுடைய தூய்மை, இவருடைய பெருமை, இவருடைய பிரபாவம், இவருடைய மேன்மை, தபோபலம், ஞானம், அனுஷ்டானம், உலகத்திற்கு இவர் செய்த உபகாரங்கள், வேதத்திலே அதிப்பிரசித்தமான புகழை பெற்றது, இப்படி எல்லாம் இருப்பதாலே இவரை எல்லாரும் வணங்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது. புரோக்ஷணம் ஒரு வார்த்தை சொல்றோம், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கையில கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த உத்தேசமான வஸ்துவின் மேலே தெளிப்பதுதான் இந்த புரோக்ஷணம்னு சொல்லப்படுது. இதற்கு ஒரு மந்திரம் உண்டு. வேதம் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷிக்க வேண்டும் என்பது, மற்றவர்கள் மந்திரம் இல்லாமல் புரோக்ஷிக்க வேண்டும். ஓம் ஓம் சுவஹான்னு சொல்றோமே, அதுதான் இந்த புரோக்ஷண மந்திரம். இதுல நான்கு சொற்கள் அடங்கி இருக்கின்றன. ஓம் என்பது முதல் வார்த்தை, பூஹூ என்பது இரண்டாவது வார்த்தை, புவஹா என்பது மூன்றாவது வார்த்தை, சுவஹா என்பது நாலாவது வார்த்தை. இதுல ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஒரு தேவதை, ரிஷி, சந்தஸ் எல்லாம் இருக்கு. அதை சொல்லித்தான் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தணும். ஆனா இப்போது முக்கியமான சந்தர்ப்பங்கள் தவிர மற்ற சந்தர்ப்பங்களிலே இப்படி யாரும் பண்றதில்லை. இதுல ஓம்பூர் புவஸ்வஹா என்ற புரோக்ஷண மந்திரத்திலே நாலாவதாக வருகின்ற சுவஹா என்னும் வியாகிருதிக்கு குஸ்ஸர் தான் ரிஷி. அதாவது இதை கண்டுபிடித்தவரே குஸ்ஸர் தான். இதை உபயோகிக்கும் முறையும் உலக மக்களுக்கு முதன் முதலில் உபதேசித்த பெருமையும் இவரை சார்ந்ததே. சந்தியாவந்தனம் பண்ணுகிறவர்கள் அனைவரும் இன்றும் இவர் பெயரை சொல்லியே அதை பண்ணுகிறார்கள். பூராதி வியாகிருதி த்ரயஸ்யா த்ரிபுரு குஸ்ஸ ருஷயா காயத்ரி உஷ்ணி அனுஷ்டு அனுஷ்டு அக்னி வாயு அர்த்த தேவதா என்று காயத்ரி ஜபம் பண்ணுவதற்கு முன் நாம் அனைவருமே இதை அனுசந்தித்து வருகிறோம். இந்த முக்கியமான மந்திரத்தை கண்டுபிடிச்சு உலகில் நடக்க வேண்டிய வைதிக கர்மாக்களை அனைத்தையுமே புனிதமாக செய்த பெருமை இந்த குஸ்ஸ மகரிஷிக்கு உண்டு. அத பிரம்மவாதினோ வதந்தியத்திர் ஹவோரும் ஹி ப்ரௌஷீஹி கேனாபைதி பிரம்மணாதி பூயாது அத்னிர்ஹவ. அப்படிங்கிறது தைத்திரிய சம்ஹிதையிலே வர ஒரு மந்திரம், வேத வாக்கியம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, யாக சம்பந்தம் உள்ள விஷயத்தை பேசுகின்றனா இதை பொதுவான ரீதியிலே கொள்ள போகும். ஹவசுக்களை ஜலத்தினால் புரோக்ஷிக்கிறீர்கள் அவை சுத்தமாவதற்காக. ஆனால் அந்த ஜலத்தை எதனால் புரோக்ஷிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்போ அந்த புரோக்ஷிக்கிற ஜலம் ஏற்கனவே சுத்தமா இருந்தாதான் அது மற்ற வஸ்துக்களை சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு பிரம்மவாதிகளான வேதத்தை கசடர கற்றவர்கள் கேட்கிறார்கள். இதுக்கு அந்த தெளிக்கின்ற ஓம் பூர் முகஸ்வகான்னு சொல்லி தெளிக்கின்ற ஜலம் புனிதம் இல்லாவிட்டாலும் கூட
அந்த மந்திரத்துடன் அதை புரோக்ஷிப்பதால் அதற்கு புனிதத்தன்மை வந்து விடுகிறது என்று நாம் கொள்ள போகும். மந்திரம் இல்லாமல் வெல்லும் ஜனத்தினால் மட்டும் புரோக்ஷணம் பண்ணினால் வஸ்துக்கள் ஒரு காலம் சுத்தமாகாது என்பது வேதம் விதிக்கின்ற ஒரு தீர்மானமான முடிவு. இந்த மந்திரம் ஓம்பூர் பூஸ்வகாங்கிறது தான். இதை நமக்கு கொடுத்த ரிஷிகள் அத்ரி, பிருகு, உத்சர் என்ற இந்த மூவரும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சம் சிருஷ்டியானது முதல் பிரளயம் வரையிலே சகலமான லௌகிக மற்றும் வைதிக காரியங்களுக்கும் மூலாதாரமான இந்த வியாகிருதிகளை கண்டுபிடித்து உபதேசித்த மகாபுருஷர்கள். இந்த ஓம் பூர்ணோஸ்வஹா என்பது உபனிஷத்திலும் வேதங்களிலும் சந்தியாவந்தனம் முதலிய சகல நித்திய நைமித்திக கர்மாக்களிலும் யாகங்களிலும் ஏன் எம்பெருமானை ஆராதிக்கும் போதும் சர்வ பிராய சித்தம் என்னும் ஒரு மிக அற்புதமான பெயருடன் ஹோமங்களின் மத்தியிலும் காயத்ரி ஜபத்திலும் பிராணாயாமத்திலும் இது இருக்கு. இதை கண்டுபிடித்த மகரிஷிகள் மூவருளே கடைக்குட்டியானவர் இந்த குச மகரிஷியே. இவர் ஒரு மிக தனிமை தனித்ததான சிறப்பை பெற்ற ரிஷி. இவரை பற்றியதான இதிகாச புராணங்களில் கதைகள் அதிகமாக காணப்படுவதில்லை. ஆனால் வேதங்களில், அதிலும் ரிக்வேதத்தில் இவருடைய பெருமை வரக்க பேசப்பட்டிருக்கிறது. இவருடைய புனிதமான திருநாமம் ரிக்வேதத்தில் 40-50 இடத்திலேயாவது வந்திருக்கலாம். வேதத்தை நன்கு அத்தியனம் பண்ணவர்கள் ஸ்வரம் அக்ஷரம் மாத்திர பிசகாமல் அந்த சம்பிரதாயமா இவரது திருநாமத்தை அத்தியனம் பண்ணி அது இன்று வரையும் போதப்பற்றுவதுகள் அந்த ரிக்வேத மந்திரங்களிலிருந்தே இந்த வரலாறும் ஓரளவு நமக்கு தெரிய வருகிறது. ஆத்தஸ்யு நா மனசாயாஹ்யஸ்தம் புவத்தே குத்ஸஹா சக்யே நிகாமஹா ஸ்வேயோ நௌ நிஷதம் ஸரூபா வாமதேவர் என்பவர் ஒரு ரிஷி. இந்திரனை பார்த்து சொல்ற வார்த்தை இது. இத ஒரு குட்டி கதை இதுல இருக்கு. அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். ருகுன்னு ஒரு ராஜ ரிஷிக்கு பேரு. அவருடைய புத்திரர் தான் இந்த குப்சர். இவரும் மிகப்பெரிய ராஜ ரிஷியாக விளங்கி இருக்கிறார். அக்காலத்திலே இந்த குப்சராலே தம் பகைவர்களை வெல்ல முடியவில்லை, அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதனால போரிலே தோற்று மிகவும் கஷ்டப்பட்டார். பரம தார்மிகரான இவர் இவ்விஷயத்திலே இந்திரனை கூப்பிட்டு அவனுடைய உதவியை வேண்டினார். அந்த இந்திரனும் உடனே இவருக்கு உதவி செய்து விட்டு கொண்டு தான் உதவி கிடைக்கும்படி பண்ணான். இந்த குசருடைய கிரகத்திலேயே இந்திரனும் வந்து சில காலம் தங்கினான். இவரது எதிரிகளை எல்லாம் அழித்தான். குசரு பேரானந்தத்தை அடைந்தார். பிறகு இந்திரன் மீண்டும் தன்னுடைய அமராவதி பட்டணத்துக்கு போயிட்டான். போகும்போது இவரையும் தன் கூடவே
அழைச்சிட்டு போனான். ரெண்டு பேரும் இடையிலேயும் அவ்வளவு அதிகமான பரஸ்பர பாசம், ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மனசு இல்லாமல் இருந்தது. இந்திரனுடைய மாளிகையில ரெண்டு பேரும் உள்ள போட்டார், ஆசனத்துல உக்காண்டார். சில நாட்களாக தன்னுடைய கணவனை காணாமல் இருந்த இந்திராணி உள்ளுக்குள்ளேருந்து ஓடி வந்தார். இந்திரனை கண்டு பேசணுங்கிறதுக்காக, ஆனா வந்தவ அப்படியே திகைச்சு போயிருந்துட்டார். ஏன்னா குசர் இந்திரன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தெரியுறா இந்திராணிக்கு. இந்த ரெண்டு பேர்ல யார் இந்திரன்ங்கிறத அவளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியல. ரெண்டு பேரும் ஒரே அச்சில வாத்தது போல இருக்காளே, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லையே, பாவம் இந்திராணி என்ன பண்ணுவா? சரி, இதுல யாரு நீங்க ரெண்டு பேர்ல இந்திரன் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த குசருக்கு அவருடைய வடிவழகிலும் அவருடைய நடைமுறை பாவனையிலும் அந்த இந்திரனை போலேயே இருந்தார். இதுதான் கதை சொல்றது. இனி இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஏ இந்திரனே, பகைவர்களை கொல்ல வேண்டும் என்னும் எண்ணம் நிறைந்த மனத்துடன் நீ குசருடைய வீட்டுக்கு சென்றாய். என்ன காரணம்? அந்த குசர் உன் துணையை பெரிதும் நாடினார். உன்னுடைய மாளிகையில் நீங்கள் இருவரும் ஒரே விதமான வடிவத்துடன் உட்கார்ந்திருந்தீர்கள். உண்மையை அறிய விரும்பிய இந்திராணி உங்கள் இருவருக்குள் யார் தன் கணவன் என்பதை அறிய முடியாமல் திணறினார் என்பதுதான் இந்த வேத மந்திரத்தினுடைய அர்த்தம். இதுல குசருடைய அந்த வடிவழகிற்கு அது உத்தமமான தார்மீக ராஜவிஷயத்திலே புதித்ததாலே அவருக்கு கிடைத்திருக்கிறது. பரஸ்பர நட்புறவு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டதாலே இது அந்த காலத்திலும் இருந்திருக்குன்னு தெரியுது. ஒருத்தருக்கு தன்னுடைய எதிரிகளால அபாயம் நேர்ந்தால் அவருடைய சுருதான மற்றவர் ஓடி ஓடி வந்து உதவரார். இந்த உடன்படிக்கை இந்திரனுக்கும் குசருக்கும் ஏற்பட்டது. அதனால்தான் குசர் தமக்கு அபாயம் என்ற சமயத்தில் பயப்படாம உறுதியுடன் போராடி கொண்டே இந்திரனுடைய சகாயத்தை கொண்டார். அதனாலே அவருக்கு போரிலே இந்திரனம் வந்து உதவியதாலே குசர் எல்லா பகைவர்களையும் நன்றொழித்தார். வெற்றி விழாவை இந்திரனுடைய இருப்பிடத்திற்கு சென்று ரெண்டு பேருமே அங்கே கொண்டாடினார். இந்த மிக ஆழ்ந்த நட்பு இருவருக்குள்ளே இடையோடி கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நடந்ததான ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி தான் மேலே அந்த ரிக்வேத மந்திரம் ஒன்று சொல்றது. அது இந்திரம் குச்சோ விருத்தரணம் சசீயதிம் தாடே நிபாக்ன குஜிர் அத்வதுத்தயே அதம் ந துர்தாத்வசவஹா. அதாவது இது ஒரு சூத்திரத்துல இருக்கு. இது மாதிரி ஆறு மந்திரங்கள் சேர்ந்து மொத்தம் ஏழு மந்திரங்கள் கொண்டது இந்த சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு இந்த குசரே ரிஷியாக சொல்லப்படுகிறார். ஆனாலும் இவருடைய பெயர் அங்கே தனியாக குறிப்பிடப்படவில்லை. குசஹா ஆங்கீரசஹா என்றே சொல்லப்படுகிறது. தன் குல முதல்வரான ஆங்கிரசின் பெயரை இணைத்தே தன் பெயரை குறிப்பிடுவதிலே இவர் பெருமை கொண்டார் என்பது இதிலிருந்து தெள்ள தெளிவாக விளங்குகிறது. மேலும் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த ஏழு மந்திரங்களுக்குள்ளே
ஆறு மந்திரங்கள் உத்தரார்த்தத்தை கொண்டவை. ஒவ்வொரு மந்திரத்திலும் முப்பாதி வேறுபடும், பிற்பாதி எல்லா ஏழு மந்திரத்திலையும் ஒன்னாவே இருக்கும். ஒரு சமயம் குஷர் கால் தவறி கிணத்துல விழுந்துட்டார். தம்மை கிணத்திலிருந்து அவர் எழுந்து வர எவ்வளவோ முயற்சியிலும் முடியவில்லை. உடனே மானசீகமா இந்திரனை கூப்பிட்டார். அவன் உடனே தேவலோகத்திலிருந்து ஓடி வந்து இவரை காப்பாற்றினான். கரடுமுறைய முரடான ஒரு பாதையிலே சிக்கின தேரை எப்படி சாமர்த்தியமாக ஒரு தேரோட்டி சாரதி காப்பாற்றுவானோ அந்த மாதிரி இது இருந்துதான். இந்த இன்னொரு மந்திரம் சொல்றது, யுவம் கவீம்ஷ்டா பரிய சிவனா ரதம் விசோ குசோ ஜரிதுர்ணசாத்யதா யுவார்த்தமகு பரிய சிவனா மத்பாசர் பரத நிஷ்கிருதம் யோஷணான். அந்த மந்திரம் இப்படி குசருடைய பிரபாவம் இருக்கே அது மிகப்பெரியது. பல மந்திர வேத மந்திரங்கள் குசருடைய பெருமையை பேசுகிறது. அங்கிரஸ் மகரிஷனுடைய வம்சத்தவர்களை அங்கிரசுக்கள் என்று வேதம் சொல்லும். பிருகு, அக்னி, யமதக்னி, வசிஷ்டர் இவர்கள் வம்சத்தையும் அவரவர் பெயரிலேயே பன்மையில் வேதங்களிலே சொல்லப்படுகிறது. அதை போலவே இந்த குஷ மகரிஷனுடைய விஷயத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய வம்சத்தவர்களை பொதுவில் இவருடைய பெயரில் பன்மையை உபயோகித்து குத்சாகா என்று சொல்லுகிறது வேதம். ரகுவம்சத்திலே ஐந்தாவது சர்க்கத்தில முதல் ஸ்லோகத்திலேயே கௌத்சஹா பிரபேதே பரதந்து ஒரு கதை தொடங்கப்பட்டிருக்கிறது கலிதாசனால். இந்த குசருடைய வம்சத்தில் உதித்தவர்தான் வரதந்து முனிவருடைய சிஷ்யரான இந்த கௌசர். இவருக்கு வேறு பெயர் இருந்ததாக தெரியல, இருந்தால் காளிதாசன் போன்ற கவிகள் சொல்லாமல் உள்வார்களா? இவருடைய ஆச்சாரியனுடைய பெயரை வரதந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல இவருக்கு இன்னொரு பெயர் இருந்தா அந்த பெயரை வச்சு காளிதாசன் சொல்லிருக்கலாமே. அப்போ குல முதல்வரையே பெயரையே ஆதாரமாக வைத்து கௌசர் என்று சொல்லுகிறார். இந்த கௌசர் வரலாறு மிக பிரசித்தமானது. வரதந்து மகரிஷியிடத்திலே இவர் வேத சாஸ்திரங்களை கிரமேண அவருக்கு சிஷியராயிருந்து கற்றுத் தேர்ந்தார். முடிவில் குரு தட்சிணை கொடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது? அதனால ஆச்சாரியனை சென்று அணுகி சேமித்து குரு தட்சிணா என்ன கொடுக்கணும்னார். அப்போ அந்த வரதந்து மகரிஷி அதெல்லாம் ஒன்று வேணாம் பார்த்துக்கிட்ட என்ன இருந்தது ஒன்று வேணாம் போனார். தட்சிணையாக எதுவும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை அந்த வரதந்து மகரிஷி. இருந்தாலும் தான் கற்ற கல்விக்கு அது அவ்வளவு நல்லதா இல்லையே, அதனால ஏதாவது தட்சிணை கொடுக்கணும்னு குசர் ஆசைப்பட்டார். அதுவும் நியாயம்தான். சரி, எங்கேந்து இவரோ அவருக்கு சிஷியனா இருந்து ஒன்றும் பணங்காசு எதுவும் சம்பாதிக்கல, அப்படி இருந்து அந்த சிஷியத்துல என்ன இருக்கு? அதனால ஆச்சாரியர் என்ன கேட்க முடியும்? ஒன்றும் இல்லை. சரி, இந்த குசர்கிட்ட இவர் சம்பாவனை கேட்கிறார். அவரும் குரு தட்சிணை எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு கொடுத்தா கூட காட்டு நடுவில் ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு இருக்கிற இந்த வரதந்து மகரிஷி அதை வச்சுட்டு என்ன பண்ண போறார் பெருசா? அதனால
அந்த சுகபோகங்களிலே கிஞ்சித்தும் எண்ணமில்லாதவர்கள் மகிஷிக்கு ஆசை என்பதே இல்லை. அதனால அவர் எதையும் அபேட்சிக்கல. அதனாலதான் இந்த வரதந்தி மகிழ்ச்சி தான் குருவாக இருந்து சிஷியனான கௌதமருக்கு புத்தருக்கு உபதேசிச்சத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதனால அப்பா எனக்கு ஒன்னும் இந்திரன் எல்லாம் வேண்டாண்டா அப்பா, இத்தனை காலம் எனக்கு ரொம்ப பக்தி சிரத்தையுடன் நீ சிசுஷ பண்ணிந்திய, அதுவே எனக்கு பெரிய தட்சணா போரும் போனார். ஆனா குசரிடம் ஒத்துக்கல, நிர்பந்தப்படுத்தினார் ஆச்சாரியனை. ஆச்சாரியனுக்கு கோபம் கொடுத்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு ஒரு யாராலையும் கொடுக்க முடியாததான மிக கடுமையான தட்சிணையை கேட்டார். நான்கு வேதங்கள், ஆறு அங்கங்கள், நான்கு உபாங்கங்கள், ஆக மொத்தம் பதினாறு விதமான வித்தைகளை இந்த குசர் சிஷ்யராய் இருந்து தன் ஆச்சாரியனிடத்திலிருந்து அதிகரித்திருக்கிறார். அப்போ இந்த பதினாறு வித்தையும் ஒரு வித்தைக்கு ஒரு கோடின்னா பதினாறு கோடி பொன் வேண்டும். பதினாறு கோடி பொன்னை எனக்கு குருதட்சிணையாக கொடு அப்படின்னு வரதந்தி மகிழ்ச்சி கேட்டார். வாய வச்சு சும்மா இருக்கலாமோ, உனக்கு கிட்ட என்னடா இருக்கு, ஒன்றும் இல்லை, நீ எனக்கு சிசுஷ பண்ணே அதுலயே கொஞ்சா உங்ககிட்ட இது அதாவது சரி, நீ குருதட்சிணம் கொடுத்து வாங்கிதான் அந்த காட்டுல என்ன பண்ண போறேன், அதனால நீங்க வாண்டான்னு ரொம்ப பவ்யமா சொன்னாரோட சிசு ஆச்சாரியன் சொல்றத கேட்டு சிச்சும் போயிருக்க வேண்டித்தான். ஆனா இல்ல, நான் ஏதாவது கொடுக்கணும் சொல்லும் போது என்ன சொல்லும் போது என்ன ஒன்றுக்கு கோபத்துல சொன்னார். இந்த குஷ மகிழ்ச்சி அந்த காலத்துல பிரம்மச்சாரி இல்லையா, அதனால தினந்தோறும் பிச்சை எடுத்து தன் வயிறை எடுத்து கொண்டு வந்தார். இந்த ஆச்சாரியன் கேட்ட குருதட்சிணைய காதால கேட்ட உடனே அப்படியே குசர் தகைச்சு போயிட்டார். ஆனா பயப்படல, ஒரு மகாராஜாட்ட வந்து ரகு மகாராஜன் இந்த ரகுவம்சம் சொல்றோமா, அந்த ரகு மகாராஜாட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சாரியன் மொல்ல வாண்டான்னா என்ன நிர்பந்தி கேட்டான் கோபம் வந்துட்டு சொன்னார். அப்ப எனக்கு இந்த பதினாறு கோடி பொன் வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவன் பெரிய தனிகன் இல்லையா மகாராஜா வச்சே, அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு குவியலை பண்ணிச்சு. அத கௌதம் மகிழ்ச்சிட்டான். இந்த குசர் சார் இந்த குச மகிழ்ச்சிட்ட அதை கொடுக்கலாம். அவரும் அதை உட்காந்து ஒன்று நாய் எழுதி சரி பார்த்தார். அது பதினாறு கோடி எடுத்துட்டு நீதி எனக்கு வாண்டாம், நீ பெரிய குவியில அமைச்சிருக்க அப்படின்னு. இல்ல இல்ல, உனக்காகத்தானே இப்படி இந்த எடுத்துனோ சொன்ன எல்லாத்தையும் நீயே வச்சு ஆச்சாரியன் எவ்வளவு கொடுக்குறீங்களோ மீதியே நீயே வச்சுக்கோ அப்படின்னா ரகு மகாராஜன் குசர் ஒத்துக்கல. அசரனும் கொஞ்சம் இந்த ரகு மகாராஜனும் கொஞ்சமும் அசரல்ல. என்ன பண்றது, இல்ல வேண்டாம் வேண்டாம் எல்லாம் உனக்குதான் எடுத்துட்டு போகணும். அந்த பொற்குவியல் அழகார் ரகு மகாராஜனும் தன்னிடத்துல வச்சுக்க மாட்டேங்கிறான். குசரும் அதை ஏத்துக்கல. சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா நூற்று கணக்கிலே ஆண் ஓட்டகங்களும் பெண் ஓட்டகங்களும் கொண்டு வரப்பட்டு இந்த பொற்குவியலை முழுதும் மூட்டை மூட்டையா கட்டி அந்த ஒட்டகள் மேலே ஏற்றி அதை
இவர் தன்னுடைய ஆச்சாரியன் இருந்தார், அந்த இடத்துக்கு கொண்டு போறார் குஷ மகர்ஷி. இந்த குஷருடைய தலைமையிலே இந்த பெருங்கூட்டம், அந்த வரதந்து மகரிஷி, இவருடைய ஆச்சாரியின் பேரை தானே, அந்த வரதந்து மகரிஷி ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தது. திரவியம் முழுவதும் ஆச்சாரத்திலே ஒப்படைக்கப்பட்டது. கேட்டதற்கு அதிகமாகவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரிய சிஷ்யரான குஷர் ஆச்சாரியரை சேவிச்சு கேட்டிருந்தார். ஆச்சாரியனும் தன்னுடைய கோபம் தணிய பெற்று தன் அதி அற்புதமான பரமானந்த சிஷ்யருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் விஷயத்தெல்லாம் கேட்டார். இது மாதிரி ரகு மகாராஜர்கிட்ட தான் போய் இது பண்ண. அப்படியா, சரி. அந்த ரகு மகாராஜனுக்கு இதுவரைக்கும் புத்திரபாக்கியம் இல்லை, அவனுக்கு ஒரு சத்புத்திரன் உண்டாக வேணும்னு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வதிச்சார். இன்னும் அப்படியே பார்த்துட்டு இருந்தார் சார். நீ உங்க அப்பாவுக்கு முள்ளையா பிறக்கலையாடா, அந்த மாதிரி அவனுக்கும் ஒரு முள்ள பிறக்கணுமே அப்படின்னார். மகர்ஷியுடைய அந்த வாக்கிலிருந்து வெளிவந்த வார்த்தை பலித்தது, கை மேல பலன் கொடுத்தது. கொஞ்ச காலத்துல அவனுடைய பத்னி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ரகு மகாராஜா அந்த குழந்தைக்கு அஜன்னு பேர் வச்சார். இவனுடைய இந்த ரகு மகாராஜன் அவனுடைய பிள்ளை அஜன். இந்த பரம்பரையில தான் தசரத சக்கரவர்த்தியும் பிறந்தார். அந்த தசரதனுக்கு ராமன் பிள்ளையாக பிறந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. அந்த ரகுவம்சன் மறைந்து போகாமல் தடைக்க செய்த பெருமை இந்த குஷமுனிவருக்கு உண்டு. குஷமுனிவருடைய வம்சத்திலே யாரெல்லாம் உதித்தார்களோ அனைவருமே அந்த குஷ மகர்ஷி போலே மகா தேஜஸ்வளாக தான் இருந்தார். ஞானம் சம்பாதிக்கணும்னு படாத பாடுபடுவார். அந்த ஞானத்துக்கு பொருத்தமான அனுஷ்டானம் அந்த குலத்துக்கு இயற்கையாகவே வந்தது. வைராகியம் அவர்களுக்கு ஒரு உடன் பிறந்த சொத்தாகவே இருந்தது. ரகுவம்சத்தில் வரும் இந்த குஷரை பற்றியதான இதுல இதுக்கு உதாரணமா சொல்லலாம். இந்த குஷ மகர்ஷி க்ஷத்திரியனாக பிறப்பிலே இருந்தார். அவர் ரிஷிதான். ஏன்னா விஸ்வாமித்திரர் தாதி மகாராஜாவுடைய புத்திரர் தான், அவர் ரிஷியா இல்லையா? காயத்ரி மந்திரம் இன்னைக்கு அவர் பேரப்பிள்ளையோ. அதனால பல ரிஷிகள் இப்படி இருந்திருக்கா. ஞான அனுஷ்டானங்கள்லே லோக உபகாரமான செயலே ரிஷிகளுடைய பெருமைக்கு காரணம் என்று பாணினி தன் வியாக்கரண சூத்திரத்துல சொல்றான். அப்போ இது இவரது இந்த குஷருடைய பெயரிலே பன்மையை கூட்டி இவரது வம்சத்தவர்களை சொல்றதுக்கு அந்த பாணியினுடைய சூத்திரமானது வழிவகை செய்தது. அவர் ஷடமர்ஷண கோத்திர பிறவர்கள். அவருடைய வரலாற்றையும் அவருடைய அந்த பிரசதஸ்வியின் சரித்திரத்தையும் மேலே பார்ப்போம். மகர்ஷியின் சரித்திரத்தை இத்துடன் முறித்து கொண்டு ஷடமர்ஷண கோத்திர பிறவர்களுடைய இதர வரலாறுகளை அனுபவிப்போம்னு சொல்லி தலைக்கட்டுகிறேன். கவிதார்ய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த